ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? குற்ற மனப்பான்மை தேவையா? இப்போ எங்கேயுமே ஒரு டெத்து நடக்குது, யார் வீட்டில் நடந்தாலும் அந்த வீட்டில் இருக்கிற ஒரு சிலருக்காச்சும் கண்டிப்பாக நாம் நினச்சிருந்தால் அதை தடுத்து நிறுத்தியிருக்கலாம் அப்படின்னு தோணும். சே, அந்த நேரம் கால் வந்து நான் எடுக்காமல் விட்டேனே, ஒருவேளை சீக்கிரமாக நான் ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போயிருந்திருக்கலாமே, இந்த மாதிரி ஏதோ ஒன்று அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்கலாமே, அங்கே விட்டதுனால தானே அவங்க இறந்தாங்க அல்லது தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, இந்த மாதிரிலாம் நினைப்பாங்க. ஸோ இந்த குற்ற மனப்பான்மை தேவையற்றது. ஏன்னா அந்த நேரம் அவங்களுடைய உயிர் பிரியணும் அப்படிங்கிறது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்குது. வேறு இடத்துக்கு போகணும், அதாவது அந்த உடம்பில் அவங்க நடிக்க வேண்டியது முடிஞ்சு போச்சு, வேறு உடல் எடுத்து அவங்க நடிக்க வேண்டியது இருக்குது, அதனால் அவங்க போகணும். அதாவது உங்கள் கிட்டே இருக்கிற கணக்கு முடிஞ்சிடுச்சு, கடன் முடிஞ்சிடுச்சு, மற்றவர்கள்கிட்ட கடனை வாங்கிறதுக்கு போயிட்டாங்க. ஸோ இதில் நீங்கள் அழுகிறதுக்கோ குற்ற மனப்பான்மை வர்றதுக்கோ எந்த அவசியமும் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் குற்ற மனப்பான்மையே இருக்கக்கூடாதா எந்த விஷயத்துலேயும் அப்படின்னா அப்படி கிடையாது. மற்ற விஷயங்களில் குற்ற மனப்பான்மை ரொம்ப 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 முக்கியம். உதாரணத்துக்கு, பீஷ்ம பிதாமகருடைய தந்தையுடைய ரெண்டாவது மனைவி சத்தியவதின்ட்டு, ஸோ அவங்க தன்னுடைய மகன்தான் இளவரசனாகணும் அப்படின்னு குறிப்பாக அவங்க கூட நினைக்கல, அவங்களுடைய அப்பா நினைக்கிறார், சத்தியவதியுடைய அப்பா நினைக்கிறார். அதுக்காக பீஷ்ம பிதாமகர் என்ன சொல்கிறார், நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், ஏன்னா ஃபஸ்ட்டு எனக்கு நான் இளவரசன் ஆக மாட்டேன்றாரு. சரி, நீ ஆகாட்டினாலும் உனக்கு பிறக்கிற குழந்தை வந்து நாளைக்கு பதவி கேட்குமே அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்லும்பொழுது அவர் சொல்கிறார், சரி நான் கல்யாணம் பண்ணால் தானே குழந்தை பிறக்க, நான் கல்யாணமே பண்ண மாட்டேன், பிரம்மச்சரி விரதம் இருப்பேன் அப்படின்னு சத்தியம் பண்ணுவார். இப்போ இந்த சத்தியவதிக்கு வந்து ரொம்ப நாள் கழித்து குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையும் பார்த்திங்கன்னா பெருசாகி ஒன்று இறக்குது, அடுத்தது இன்னொன்று இறக்குது. ஸோ ரெண்டு பேருமே இறந்துடுறாங்க. அடுத்தது, ஏற்கனவே அவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே ஒரு மந்திர சக்தியின் மூலமாக ஒரு குழந்தை இருக்கும், அதுதான் வியாசர். ஸோ அவரு மூலமாக அவங்க வேலைக்காரியோடு சேர்ந்து குழந்தையை பெற்றுக்க சொல்கிறாங்க. ஸோ அது பிறக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒன்று கண்ணு தெரியாமல் பிறக்குது. ஸோ அதுதான் திருதராஷ்டிரன். ஸோ இதேமாதிரி ஒரு சம்பவமும் நிறைய துர்சம்பவம் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்குது. ஸோ ஒவ்வொரு தடவையும் சத்தியவதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் பீஷ்ம பிதாமகருக்கு செய்த துரோகத்தினால தான் இது நடக்குது, இன்னும் எவ்வளவு தண்டனையை நான் அனுபவிக்க வேண்டியது இருக்குதோ அப்படின்னு ஒவ்வொரு பிரச்சனையின் போதும் அவங்க நினைப்பாங்க, துடிப்பாங்க. அந்த குற்ற மனப்பான்மை தேவையா அப்படின்னா கண்டிப்பாக தேவை. ஆக்சுவலாக அவங்க பண்ணல, அவங்க அப்பா தான் பண்ணுறாங்க, ஆனால் அவங்க நினச்சிருந்தால் தடுத்து நிறுத்தியிருக்கலாமே இல்லையா? அவங்க அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம் தர்மத்தின்படி. அப்போ இவங்களுக்கு மனசில் சூக்ஷ்மமாக அந்த ஆசை இருக்கிறதுனால தானே அமைதியாக இருந்திருக்கிறாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? எங்கள் அப்பா தானே பண்ணார், கிடையாது இவங்களுக்கும் அந்த ஆசை இருக்குது. ஸோ அதுக்கு அந்த சூக்ஷ்ம ஆசைக்கே இவ்வளோ பெரிய தண்டனை, ஸோ நான் பண்ண துரோகத்தினால தான் இது நடக்குது அப்படின்னு அவங்க புழுங்கி சாகிறாங்க. அதே மாதிரி தான் இது இப்படி பண்ணுறதுனால ஏதாவது ஒரு லாபம் இருக்குதா அப்படின்னா இருக்குது. என்ன இருக்குதுன்னா, ஒவ்வொரு தடவையும் அந்த துக்ககரமான சம்பவம் நடக்கும்போது இதுக்கு காரணம் அந்த பீஷ்ம பிதாமகருக்கு நான் செய்த துரோகம் தான் அப்படின்னு அவங்க நினைக்க நினைக்க நான் செய்தது தப்பு அப்படிங்கிறத ஆழமாக புத்தியில் பதிய வைக்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம், அந்த தப்பான காரியத்தை மீண்டும் நான் எப்பவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஆழமாக பதியும்போது என்ன ஆகுனா, அடுத்த ஜென்மத்திலும் அந்த மாதிரி தவறான காரியத்தை அவங்க செய்ய மாட்டாங்க. ஏன்னா புத்தியில் ஆழமாக பதிஞ்சதுனால ஆத்மா இதே பதிவை தான் எடுத்துகிட்டு போகும். ஸோ இதுதான் பாவ மன்னிப்புன்றது. இதை தான் கிறிஸ்தவர்களும் பண்ணுறாங்க சர்ச்சில் வந்து, அதாவது உணர்ந்து இல்லையா, சும்மா ஐ எம் சாரி அப்படின்னு சொல்கிறது கிடையாது, உணர்ந்து. அப்போ கடவுள் முன்னாடி தான் செய்த பாவத்தை சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம், நான் செஞ்சது பாவம்னு உணர்ந்து அதை நான் திரும்ப பண்ண மாட்டேன் கடவுள்கிட்ட சத்தியம் பண்ணுறாங்கன்னு அர்த்தம், ஆழமாக பதிய வைக்கிறாங்க. ஸோ அதை மனிதர்கள்கிட்ட சொல்கிறாங்க, பட் மனிதர்கள்கிட்ட சொல்லும்போது அதை தப்பாக எடுத்துக்கிட்டு, ஏன்னா இப்போ கலியுகம்,
இறுதி. என்ன வேணாலும் நடக்கும், ஆல்ரெடி அது மாதிரிலாம் நடந்திருக்கு. ஃபாதரே ஒரு சகோதரி கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான், அவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை சொல்லி அவங்க பாவ மன்னிப்பு கேட்கும்போது அதை பயன்படுத்தி அவர் ஏதோ பண்ணாருன்ட்டு பிரச்சனை ஆச்சு. ஸோ இப்போ கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த சாமியார் பாதிரியார் யாரையும் நம்பாமல் கடவுள்கிட்ட மனதுருகி சொல்லுங்கள். உங்கள் மனசாட்சிக்கிட்ட திரும்ப திரும்ப அந்த குற்றமனப்பன்மை எடுத்துகிட்டு வாங்க. நீங்கள் சின்ன வயசில் யாருக்குமே வாழ்க்கையில் வந்து பாதி வாழ்க்கை நல்லா தான் இருக்கும், முதல் பாதி. அடுத்த பாதியில் தான் பிரச்சனை காட்டும். 20-30 வயசுக்கு மேலே தான் கொஞ்சம் கொஞ்சமாக துக்கம் வரும். 40 வயசுலாம் துக்கம் நல்லா தாண்டவமாட ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ ஆனால் இந்த பாவமெல்லாம் நீங்கள் எப்போ பண்ணியிருப்பீங்கன்னா சின்ன வயசுலேயே பண்ணியிருப்பீங்க. சின்ன வயசுலேயே நீங்கள் ஒரு பணக்கார குடும்பத்தில் இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்களை மரியாதை இல்லாமல் நடத்தியிருப்பீங்க. அடுத்தது நீங்கள் ஒரு டீச்சராக இருந்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டை போட்டு அடிச்சிருப்பீங்க. ஒரு பெரிய பதவியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்கள ரொம்ப மட்டமாக நடத்தியிருப்பீங்க, ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆப்பு வைக்கும். குடும்ப பிரச்சனையாக வரும், உடல் வியாதியாக வரும், திடீர்னு லாஸ் ஆகும், இது மாதிரி பலவிதமாக வரும். ஸோ அந்த நேரம் நான் இப்படி பாவம் பண்ணினே, அவங்க எப்படி துடிச்சிருப்பாங்க அப்படின்றத சதா நினைவு பண்ணி இறைவன்கிட்ட சாரி கேட்டுக்கிட்டே இருங்க. இந்த மனப்பான்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நான் இப்போ அனுபவிக்கிற துக்கத்துக்கெல்லாம் காரணம் நான் அப்போ செய்த பாவம் தான் அப்படிங்கிறது சதா ஞாபகம் இருக்கணும். ஸோ உங்களுடைய குழந்தை உங்களை வீட்டை விட்டு துரத்தலாம், எது வேணாலும் பண்ணலாம், ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் நான் சின்ன வயசில் பண்ணேன் அப்படின்றது தான் மைண்டில் இருக்குமே தவிர அவன் இப்படி பண்ணிட்டானே நான் அவனை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தேன் அப்படின்னு நினைக்கிறது அறியாமை. ஏன்னா அவன் வெறும் கருவி தான், அவன் இல்லாட்டினாலும் யார் மூலமாவது இல்லையா உடல் வியாதி வரும். படுத்த அப்படியே படுத்த படுக்கையிலே இருக்கிறீங்க, கையை காலை கூட அசைக்க முடியலன்னா அப்போ யார் மேலே பழி போட முடியும் இல்லையா? ஸோ நான் செய்த பாவன்றது தான் அப்படிங்கிறது சதா ஞாபகம் இருக்கணும். ஸோ இந்த பிறவியிலே நான் இவ்வளவு பண்ணியிருக்கிறேன்னா முற்பிறவிகள்லாம் இதை விட பணக்காரனாக தான் இருந்திருப்பேன். ஸோ அப்போல்லாம் நான் என்ன எவ்வளோ அகங்காரத்தில் என்னென்ன ஆடி இருப்பேன் அப்படியெல்லாம் நாம் நினைக்கணும். ஸோ இது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஒரு வள்ளலார் பாட்டு இருக்கும், முன்ஜென்மத்தில் இல்லையா இப்போ அனுபவிக்கிற கஷ்டத்துக்கு முன்ஜென்மத்தில் நான் என்னென்ன பாவம் செஞ்சனோ அப்படின்னு. ஸோ கஷ்டத்தை அனுபவிக்கிறது மட்டும் இல்லை, கடவுளை நினைக்க முடியாமல் போகிறது கூட பாவத்தின் பலனால் தான் இல்லையா? கடவுள்கிட்ட மட்டுமே புத்தி இணைய மாட்டேங்குது, வெளி உலக விஷயத்திலே சிக்குதுன்னா அவ்வளோ பாவம் ஆத்மாவில் சேர்ந்து இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அவருடைய பாட்டு பாருங்கள், சும்மா கொஞ்சம் லைன் மட்டும் படிக்கிறேன். நல்லோர் மனத்தை, இதை நீங்கள் யூடியூப்பில் போட்டாலே நல்ல ராகத்தோடு இருக்கும், நல்லோர் மனத்தை நடுங்க செய்தேனோ அப்படின்னு வரும். ஸோ நல்லோர் மனத்தை நடுங்க செய்தேனோ, வலிய வழக்கிட்டு மானங்கெடுத்தேனோ, தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ, கலந்த சிநேகரை கலகம் செய்தேனோ. ஆக்சுவலாக அவர் மேலே கேஸ் எல்லாம் போட்டாங்க இல்லையா? ஸோ அந்த நேரத்தில் கூட அது போட்டிருக்கலாம், நான் இந்த மாதிரி மற்றவங்க மேலே போய் கேஸ் போட்டேனோ அதனால தான் எனக்கு இப்படி நடக்குதோ. ஸோ அதுதான் மற்றவங்க மேலே நொந்துடுறது கிடையாது, நான் என்னென்ன பண்ணியிருப்பேன் இல்லையா? ஸோ நண்பன்கிட்டயே பிரச்சனை பண்ணனா, மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ, குடிவரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ. பாருங்கள் இல்லையா, வரி டேக்ஸ் போடுறது ராஜாவாக இருக்கும்போது. ஏழைகள் வயிறு எரிய செய்தேனோ, தர்மம் பாராது தண்டம் செய்தேனோ. ஸோ அப்போ ஒரு அரசியல் ஒரு ராஜாவாக அல்லது அரசியல்வாதியாக இருக்கும்போதெல்லாம் அந்த டேக்ஸ் யாரெல்லாம் பாதிக்கும், அவங்களுடைய வைத்தறிச்சல் அது எல்லாமே சாபமாகுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்ம நிறையா பண்ணியிருப்போம். ஸோ அதை வந்து நாம் நினைக்கணும், அந்த குற்றமானப்பான்மை இருக்கணும். ஸோ இப்போ நம்ம கையில் எதுவும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த மாதிரி நான் என்னெல்லாம் பண்ணியிருப்பேன், ஸோ அந்த மாதிரி எண்ணமே என்கிட்ட கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, அவ்வளோ அன்பாக இருக்கணும் அப்படின்ட்டு சதா சிவபெருமானை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ சிவபெருமான் செம்பன் நிறமான உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார், நம்மளுடைய ஆத்மா பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது. ஸோ இப்படி இறைவனை நினைச்சு நினைச்சு நீங்கள் செய்த பாவத்தை எல்லாம் இறைவன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்க அது தப்பு, நான் இனிமேல்ட்டு பண்ண மாட்டேன் அப்படின்னு இருக்கணும். ஸோ இது இல்லாமல் நாம் ரைட்டுன்னு நினச்சே நிறைய பாவம் பண்ணியிருக்கிறோம், ஏன்னா நமக்கு எது பாவம் எது தப்பு ரைட்டுன்னே தெரியாது. உதாரணத்துக்கு கறி மீன் சாப்பிட்றதே ரைட்டுன்னு நினச்சின்னு இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அது இல்லாமல் இன்னும் நிறையா. ஸோ அது எல்லாமே என்னென்ன அப்படிங்கிறத இறைவன் பேசிகிட்டு இருக்கிறார். ஒரு வயோதிகர் உடலில் வந்து கடைசி 100 வருடம் அதை தான் முரளின்னு சொல்லுவோம். எல்லா ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. வெப்சைட்லேயும் பார்த்தீங்கன்னா முரளின்னு போட்டிங்கன்னா MURLI, தமிழ் முரளி தெலுங்கு முரளி இப்படி போட்டிங்கன்னா வெப்சைட் யூடியூப் எல்லாத்துலேயும் கிடைக்கும். நம்மளும் போடுறோம், அது வந்து நீங்கள் B.K.Saravana Kumar தமிழ் முரளி அப்படின்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஸோ அதை அவசியம் பாருங்கள். ஸோ அதை திரும்ப திரும்ப அசைப்போடும்போது தான் நம்ம என்னென்ன பாவம் பண்ணியிருக்கிறோம். உதாரணத்துக்கு காமம், ஒரு பெண்ணை இச்சையாக பார்க்கறது அல்லது மனசில் சலனப்படுறது கூட பாவம் தான். அப்போ அந்த பாவம் செய்யாதவங்க யாருமே இல்லை,
பல ஜென்மமாக செஞ்சது அந்த மீண்டும் மீண்டும் அந்த பாவத்தை செய்ய வைக்கிது. ஸோ அப்போ அதிலிருந்து விடுபடணும்னா சிவபெருமானை நட்சத்திரம் மாதிரி நினச்சிக்கிட்டே இருக்கணும், மனக்கண்ணால் பார்த்துக்கிட்டே இருக்கணும். உங்களுடைய மனசுக்குள்ளே என்னென்ன நடக்குதுன்றதை இறைவன்கிட்ட ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் இறைவன்கிட்ட இருந்து அந்த சக்தி கிடைச்சி ஆத்மா தூய்மையாகும். அவருக்கு சமமாக எந்த அளவுக்கு இப்போ ஆத்மா தூய்மையாகுதோ அந்த அளவுக்கு பல ஜென்மமாக நாம் சேர்த்து வச்ச பாவத்தில் பாவமும் எரியும் ஆத்மாவில். அதனால் அந்த பாவத்துக்கான தண்டனையிலிருந்தும் தப்பிப்போம். அது மட்டும் இல்லை, இந்த கலியுகம் முடிஞ்சு சத்யுகம் வரப்போகுது, சொர்க்கம் வரப்போகுது, அங்கே மிக உயர்ந்த பதவியை நாம் அடைவோம். ஆத்மா எந்த அளவுக்கு பரிசுத்தமாகுதோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில், மிகப்பெரிய ராஜ குடும்பத்தில் பிறப்போம். ஸோ அப்படி இந்த 5000 வருஷ காலச்சக்கரம் இது. இந்த 5000 வருஷத்துலையுமே மிகப்பெரிய பணக்காரன், மிகப்பெரிய அழகன், மிகப்பெரிய குணம் நிரம்பியவன் அப்படின்னா அது ஸ்ரீ நாராயணன் தான். ஸோ அந்த பதவியை, அதாவது ஸ்ரீ நாராயணனாக கூட நீங்கள் ஆகலாம். இறைவன் நினைவிலே இருக்கணும். எந்த தப்பையும் இறைவன்கிட்ட மறைக்காதீங்க. ஸோ மனதுருகி உணர்ந்து இறைவன்கிட்ட நீங்கள் சொல்லும்போது உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படுது அப்படின்னு இறைவன் சொல்கிறேன். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.